ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி அவளோடு கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக. செய்தியை கேட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதை எங்களோடு கூட பகரும்போது நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். தேவனாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் நாம் தியானித்த பகுதியின் தொடர்ச்சி நான் இன்னைக்கு உங்களுக்கு தியானிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் வந்து நிற்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் வந்து நிற்கிறார். அறியாதிருக்கிற ஒருவர் இன்றைக்கி உங்கள் நடுவில் வந்து நிற்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் தனியாக இருக்கிறேன்னு, எனக்குன்னு யாருமே இல்லையே, எனக்குன்னு அன்பு பாராட்ட யாரும் இல்லையே, என்னோடு பகிர்ந்து கொள்வதற்கு, என்னுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு, என்னுடைய இருதயத்தின் ஆழத்துள்ள வேதனைகளை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒருவர் உங்கள் நடுவில் வந்து நிற்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் பாரங்களை அவரோடு கூட சொல்லுங்கள். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் வந்து நிற்கிறார். வேதாகமத்தில் கொஞ்சம் அதனுடைய தொடர்ச்சியை சொல்லிவிட்டு நான் மீண்டுமாய் நான் உங்களுக்கு வேதத்தின் ஆழத்திற்குள்ளாய் அழைத்து செல்லும்படி வாஞ்சிக்கிறேன். யோவான் ஸ்நானகரத்திலே, யோவான் 1:26 தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். யோவான் ஸ்நானகரத்தில் வந்து ஆட்கள்லாம் கேட்டாங்க, நீங்கள் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டாங்க. அவன் இல்லை அப்படின்னு சொன்னாப்பில்ல. அப்போ நீ எலியாவா அப்படின்னு கேட்டாப்ல, இல்லை அப்படின்னு சொன்னாப்பில்ல. நீ தீர்க்கதரிசியானவரா அப்படின்னு கேட்டாப்ல, அதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாப்பில்ல. உங்கள்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் இன்னாருடைய மனைவி, இல்லாவிட்டால் இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இவங்கள்ட்ட கேட்குறாப்புல, அப்போ இவங்க கேட்க கேட்க நான் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அனுப்பப்பட்டவர்கள் வந்து யாராக இருந்தாங்கன்னா பரிசேயராக இருந்தார்கள். அப்போ நீர் யார்? எங்கள்கிட்ட வந்து அவங்ககிட்ட போய் சொல்லணும், எங்களை அனுப்புனவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யோவான் அதுக்கு பிரதியுத்தரமாய் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே வந்து நிற்கிறார், அவர் என்னிலும் மேன்மேலவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். முதலாவதாக அதனுடைய சப்ஹெட்டிங் அறியப்படாத துறவு அப்படிங்கிறதான தலைப்பின் கீழாக சிந்தித்தோம். இன்னைக்கு இரண்டாவதாக அறியப்படாத ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறதான தலைப்பின் கீழாக நான் உங்களுக்கு அது தொடர்ச்சியை நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:13 வாசித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவி கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவி பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறியப்படாத ஆட்டுக்குட்டி, அதில் நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக அவன் ஆட்டுக்கடாவை பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய சரிதையை சற்று அலசி நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், அந்த 22:1 வாசித்து பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட் டெஸ்டட் ஆபிரகாம். வேதாகமத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன வச்சாரா? டெஸ்ட் வச்சார், பரீட்சை வச்சார். பரீட்சை எதுக்கு வைப்பாங்க தெரியுமா? ஸ்கூல்ஸ்லாம் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, ஆனுவல் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, எதுக்கு வைக்கிறாங்கன்னா இவங்க நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறதுக்கு இவங்க தகுதி தானா, இவங்க குவாலிஃபைட் தானா, இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்காகத்தான் டெஸ்ட் வைப்பாங்க. அதே போல தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வைத்தார். என்ன டெஸ்ட் வைத்தார் என்றால் ஃபெய்த்து டெஸ்ட். காட் டெஸ்டட் ஆபிரகாம். வேதாகமத்தில் பார்க்கும்போது டெஸ்ட் வேற,
ட்ரையல்ஸ் வேறு, டெம்டேஷன் வேறு. இதில் ஆண்டவர் டெஸ்ட் வைத்தார். ஃபெய்த் டெஸ்ட், கோ டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் ஆஃப் ஆப்ரஹாம். ஆண்டவர் அவனுக்கு விசுவாச பரீட்சை வைத்தார். எப்படி என் பிள்ளை இந்த காரியத்தில் எப்படி நிற்கிறாப்ல, ஸ்டபானாக இருக்கிறாப்ல, எனக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்கும்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு இந்த விசுவாச பரீட்சை வைத்தார். ஆப்ரஹாமை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டார். ஆப்ரஹாமே அப்படின்னு கூப்பிட்டாப்ல. ஹியர் ஐ ஆம், ஆனா இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்தாப்ல. ஆண்டவர் கூப்பிட்டதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாப்ல. இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் ரெண்டாவது பையனை ரொம்ப செல்லமாக கூப்பிடுவேன், அவன் பேர் ஜோயல். அவனை வந்து ஏ ஜோய்மா அப்படின்னு கூப்பிட்டா அவனுக்கு தெரியும் அம்மா வந்து இம்மா போட்டு கூப்பிட்டா ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்காக அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஜோயல் அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்டேன்னா ஏதோ நம்மளை திட்டுறதான் கூப்பிட்றாங்க அப்படின்னு தெரியும். இங்கே ஆப்ரஹாமை பார்த்து அன்று சொல்கிறார். ஆப்ரஹாமே அப்படின்னு சொன்னோடனே கூப்பிட்ட உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாப்புல. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்திற்கு உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதில்ல, உடனே ஒபே பண்ணுறதில்ல. ஆண்டவரே நான் இருக்கிறப்பா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதே இல்லை. ஆண்டவர் ஆப்ரஹாமை பார்த்து சொன்னார், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய, எப்படி அடைமொழி கொடுத்து சொல்கிறாப்புல ஈசாக்க, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய. இதே அதிகாரத்தில் மூணு தடவை வந்திருக்கும். அதில் வந்து அவன் பலியிட்ட பிறகு வேதாகமத்தில் அந்த நேச குமாரனை காணாது. அது வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை மோரியா தேசத்துள்ள மலைக்கு அழைத்து கொண்டு போய் நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் நீ தகரபலியாக பலியிடு அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே நம்மளை பார்த்து தான் இப்படி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆண்டர் சொல்லிட்டார் அப்படின்னோடனே நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, உடனே மற்றவங்ககிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம். இப்படி ஆண்டவர் சொன்னார், இது உண்மையாக இருக்குமா, இது ஆண்டவருடைய சத்தம் தானா, இல்லாட்ட இது வேறு யாருடைய சத்தமா அப்படின்னு கேட்போம். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, மற்றவங்கள்ட்ட போய் முழங்கால் படியிட்டு தலையில் ஜோமனி நீங்கள் எனக்கு சொல்லுங்க, இந்த காரியத்தை சொல்லுங்க, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார் நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க என்ன செய்வாங்கன்னா, நான் சர்ச்சுக்கு போவேன், ஆண்டவர் சொல்கிறத எனக்கு வந்து எனக்கு உறுதிப்படுத்தணும், இன்றைக்கி பாட்டு பாடும்போது அதில் ஒரு வார்த்தையாவது வந்தால் ஆண்டவர் உறுதிப்படுத்த மாதிரி இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இல்லை இன்றைக்கி வந்து பிரசங்கத்தில் அந்த வார்த்தை ஒரு வார்த்தையாவது வந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உறுதிப்படுத்துவார் அப்படிங்கிறதான காரியங்களை நாம் என்ன செய்வோம், எதிர்பார்ப்போம். ஆனால் ஆபிரகாம் யார்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணலங்க, யார்கிட்டையும் கேட்கல, தன்னுடைய சொந்த மனைவியிட்ட கூட கேட்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே அவன் ஒபே பண்ணுறவனாக இருந்தான், அப்படியே கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். நான் நினைக்கிறேன் அதிகாலையில் மறுநாள் நினச்சிஞ்சானா அதிகாலையில் எழுந்தானான், அப்போ முந்தின நாள் ஃபுல்லாக ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருந்திருக்கும், அவன் தூங்கியிருக்க கூட மாட்டான் முந்தின நாள் ஃபுல்லாக. எனக்கு ஒன்றே ஞாபகம் வந்தது, நான் ஸ்கூல்ஸு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூர் கூட்டு போவாங்க ஃபைனல் இயரில். அப்போ கூட்டு போகும்போது முந்தின நாள் நைட்டு அங்கே போனோன்னா பிள்ளைங்களாம் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா தூங்கவே மாட்டாங்க. என்ன மறுநாள் எப்போ போகணும், எப்போ ட்ரெயினில் போகணும், எப்போ பஸ்ஸில் போகணும் அப்படின்னு எல்லாம் கலன்னு இருப்பாங்க. இங்கே இவன் எதுக்காக இவன் தூங்காமல் இருந்துப்பான் நான் நினைக்கிறேன்னா, நானே யோகிக்கிறேன், இவன் காலையில் எழும்பி எப்போ ஆண்டவருடைய சித்தம் செய்யலாம், எப்போ விடியும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதற்காக இவனுடைய உள்ளம் துடித்து கொண்டே இருந்திருக்கும், லாங்கிங் ஏங்கிட்டே இருந்திருப்பான், எப்போ எப்போ பார்க்கும்போது யாரெல்லாம் ஆண்டவருக்கு
கீழ்ப்படிந்தார்களோ அவர்களையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். உபாகமம் 28:1 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவ சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகி கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவ சத்தத்துக்கு நீங்க உண்மையா செவி கொடுத்தா போதும், அவர் மேன்மையாக வைப்பாராம். உலகத்தில் ஒன்ன மாத்திரம் நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களுடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்படுகிற மனிதர்கள் அல்ல, உங்களுடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய தலையை சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்த்துகிறவர் தேவனாகிய கர்த்தர். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா, இருக்கிற இடங்களை நல்ல ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமென். பழைய பாடல் எனக்கு ஞாபகம் இருந்தது, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். படிக்கலாமா? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதேன். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, திராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார், திராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பாம். தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தெய்வ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதே. தெய்வ சித்தத்தை செய்கிறவர்களை தேவனாகி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 22:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் அதிகாலையிலே எழுந்து அவன் சேலம் கட்டி வேலைக்காரரை அழைத்து கொண்டு இவனும் என்ன செய்கிறான், போகிறாப்பில். இப்போ மொத்தம் எத்தனை பேர் போகிறாங்கன்னா 4 பேர். கழுதையில் 2 வேலைக்காரரையும் கூட்டிக்கிட்டு அடுத்ததில் வந்து இவனும் ஈசாக்கும் என்ன செய்கிறாப்பில், புறப்பட்டு போகிறாப்பில். ஃப்ரம் பெயர்சபாவிலிருந்து மோரியா அந்த மலைக்கு போகிறதுக்கு 60 மைல் தூரம் இருந்தது. அப்போது பெயர்சபாவிலிருந்து அவங்க போகணுன்னா 60 மைல் தூரங்கிறது, அதை கடக்கணுன்னா 3 நாள் தேவைப்பட்டது. மிகவும் ஒரு கடினமான ஒரு பிரயாணம்தான். ஆனால் அந்த கடினமான பிரயாணமாக இருந்தாலும் தான் சரீர களைப்பு அவன் பார்க்கவில்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏஜ் நிச்சயமாகவே 110 வயதுக்கு மேலாக இருக்கும். ஏன்னா சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அவன் ஈசாக்கு தகனபலியாக இடும்போது அவனுக்கு 13 வயதுக்கு மேல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். 100 வயதில் தான் ஈசாக்கை பெற்றெடுத்தான். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே 110 வயதுக்கு மேலாக ஆபிரஹாமுக்கு இருக்கும். அப்போது 3 நாள் பிரயாணங்கிறது மிகவும் கடினமான பிரயாணம். இவன் தன்னுடைய சரீர களைப்பை கூட பார்க்கல, தேவ சித்தத்தை எப்படியாவது நிறைவேற்றணுங்க. தேவ சித்தத்தை நீங்க நிறைவேற்றுறீங்களா? தேவ சித்தத்தை சொல்லுங்க அப்போ, நிறைவேற்றுங்கிறீங்களா? தன்னுடைய சரீர களைப்பை பார்க்கல, பலவீனத்தை பார்க்கல, எப்படியாவது ஆண்டவர் சொன்னதை அப்படியே நான் செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு துடிப்பு அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் பிரயாணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெயின்லையோ இல்லாவிட்டால் ஒரு பஸ்லேயோ கார்லேயோ பிரயாணம் பண்ணி முடித்தோன்னே அப்பா எப்படாட்ட போய் கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் இவன் வாழ்க்கையில் அப்படி இல்லை, 3 நாள் பிரயாணப்பட்டு இவன் போகிறதை பார்க்கிறோம். பிரயாணம் கடினமான பிரயாணம் தான், ஆனாலும் ஆண்டவரை நம்பி செயல்பட்டான். தேவப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரயாணம் கடினமான பிரயாணமாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரயாணம் போராட்டமான பிரயாணமாக இருக்கலாம்,
ஆனாலும் கவலைப்படாதுங்க. ஆண்டவரை நம்பி நீங்கள் காலெடுத்து வைங்க, அடியெடுத்து வைங்க. உங்களை தேவனாய் கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த அழகாய் சொல்கிறார், உபத்திரவத்தில் நான் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சந்தோஷமாக இருக்கேன்னு கூட சொல்லலை, உபத்திரவத்தில் நான் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கேன். அது எப்படிங்க முடியும்? உபத்திரவத்தில் எப்படி பரிபூர்ண சந்தோஷமாக இருக்க முடியும்? அவன் சொல்கிறான், உபத்திரவத்தில் நான் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கேன். வெளியே போராட்டம், உள்ள பயம் இருந்துச்சு, ஆனா தீர்த்து வந்ததுனால சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அவங்களோடு கூட இருந்தாராம். ஆம், அருமையான தேவ பிள்ளையே, வெளியே போராட்டம் இருக்கலாமா, உள்ள பயம் இருக்கலாம். ஐயோ, காலையிலே வந்து வட்டிக்காரன் வந்து தட்டுவானே, காலையிலே கடன்காரன் வந்து திட்டுவானே, என் ஸ்டேட்டஸ் என்ன, இப்படி ஆயிப்போச்சு. வெளியே போராட்டம், உள்ள பயம், பயங்கரமா இருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதுங்க, உங்களை தேவன் ஆகிய நிச்சயமாய் அவரை தேடினீங்கன்னா நிச்சயம் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், உங்களை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம் போனது எதுல போனான் தெரியுமா? கழுத மேல போனான். அந்த 110 வயதில் கழுத மேலே போனால் எப்படி இருக்கும்? நீங்களாம் பிரயாணம் பண்ணியிருக்கீங்களா கழுத மேலே? கழுத மேலே போனால் எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். ஆனாலும் தேவ சித்தத்தை செய்ய எதையும் அவன் பொருட்படுத்தவில்லை. தேவ சித்தத்தை செய்ய அவன் எதையும் இழக்க தயாராக இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த குறிப்பிட்ட இடம் வந்த உடனே இவன் என்ன செய்தானா, வேலைக்காரிடத்தில் அவங்க அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் அங்கே போயிட்டு திரும்பி வருவோம் Where is the lamb for a burnt offering? எங்க ஆட்டுக்குட்டி, எங்க தகன பலிக்கு? அப்போ அவன் ஆபிரகாம் சொல்றாப்ல, God will provide for himself. கர்த்தர் நமக்காக அவர் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கொள்வார். அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? நம்ம வாயில விசுவாச வார்த்தை நம்ம வருகிறதா? கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சொல்லுங்க. பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், போராட்டங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்துக்கொள்வார், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கொள்வார், என் பிள்ளைகளுடைய ஃபீஸ் தேவைகளை தேவன் பார்த்துக்கொள்வார், என் பிள்ளைகளுடைய எஜுகேஷன் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், என் தேவைகளை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆம், அருமையான தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் சொல்லி கடந்து போனாப்ல. போய் என்ன செய்தான, கட்டைகள்லாம் அடுக்கி ஈசாக்கு அது மேலே வச்சாப்ல. 13 வயதுக்கு மேலே உள்ள காயையும் காலையும் கட்டி இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அது கட்டை மேலே கடத்திட்டு அடுத்தது என்ன செஞ்சான் தெரியுமா, கத்தி எடுத்து ஓங்கினான். கையையும் காலையும் கட்டி வச்சிருக்கும் போது, இப்போ அதே ஸ்தானத்தில் நம்ம பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்யும் பாருங்கள், இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, நான் அது என்ன செய்யும்னா, நம்மளை கையையும் காலையும் கட்டி நம் அதை அது மேலே படுக்க வச்சுட்டு அது என்ன செஞ்சிடும், அது செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிடும். இன்றைக்கி அப்படி தானே உலகத்தில் நடக்கும். தகப்பனை கொலை செய்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, தாயை கொலை செய்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செய்தான் தெரியுமா, ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். அப்பா சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். வெட்டுறதுக்கு கத்தி ஓங்கும் போது ஒரு சத்தம் கேட்குது. தேவதன் சொல்றாப்ல, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ஒரு செகண்ட் என்ன வெட்டியிருப்பாப்ல, பிளட் ஆகிருக்கும். ஆனால் தேவதூதன் சொல்றாப்ல, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ஏன்னா நம்முடைய ஆண்டு மனிதனுடைய பலியை விரும்புகிறவர் அல்ல. இவன் God tested Abraham, அவனுக்கு faith test வச்சாரு. இவன் அந்த testல எப்படி இருக்கான்ட்டு, இவன் அப்படியே பிள்ளையாண்டான் மேல கைய போடாத அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி பார்க்கறப்பல, இது தப்புல புதர்ல ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருந்துச்சு. அது யாருடைய ஆட்டுக்கடாவோ தெரியல, எவ்வளவு நாள் சிக்கி இருந்ததோ தெரியல, எந்த மந்தையில் உள்ளதோ தெரியல, யாருக்குரியதுனே தெரியல. உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா, அதை
கொண்டு வந்து அதற்கு பதிலாக அவன் தகன பலியிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் அருமையான தேவ பிள்ளையே, நான் நினைக்கிறேன் ஈசாக்கு இங்கிருந்து இந்த பக்கம் மலையில் ஏற ஏற அந்த பக்கம் மலையிலிருந்து ஆட்டுக்கடாவி தேவநாய் கத்தர் ஏற பண்ணியிருப்பார். ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இவன் அப்படி ஏற ஏற அங்கிருந்து இவன் அடியெடுத்து வைக்க வைக்க அது அடியெடுத்து வைத்து வைத்து மேலே வந்தது. தேவ பிள்ளையே, கத்தர் பார்த்து கொள்ளுவார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பார்த்து கொள்கிற தேவனாயிருக்கிறார். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அவன் பெயரிட்டதை பார்க்கிறோம். ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. உனக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னுடைய பாவத்துக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை மாற்றும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்களை மாற்றும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பு எவ்வளவு அன்பு பாருங்க. அந்த அன்பை எவ்வளவு எத்தனை நாவுகள் இருந்தாலும் அவராக துதிக்கவே முடியாதுங்க. For God so loved the world, He gave His only begotten Son, whosoever believeth in Him should not perish, but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவமே நமக்காக இந்த உலகத்தில் கொடுத்து அனுப்பினார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா கொடுத்தது போல ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியே தேவராகிய கர்த்தர் கொடுத்தார். தேவ பிள்ளை, ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டது போல உங்களுக்கும் எனக்கும் பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. கொல்கதா மேட்டிலே கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை மீட்கும்படியாக, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக, உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்கும்படியாக. தேவ பிள்ளையே, அஸ் எ சப்ஸ்டிட்யூட், வேதாகமத்தில் ஈசாக்குக்கு பதிலாக அஸ் எ சப்ஸ்டிட்யூட் ஆட்டுக்கடா தகன பலியாக பலியிடப்பட்டது. தேவ பிள்ளையே, யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். என் காரியத்தை யார் பாப்பா? ஐயோ, படுக்கையில் இருக்கிறனே, எத்தனை மாதமாக இருக்கிறனே, எவ்வளவு பலவீனம், செலவழிக்க கூட பைசாவே இல்லை, என்ன பண்ண? கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதுங்கம்மா, கவலைப்படாதுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். மனுஷன் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். நீங்கள் ஆண்டவரை மாற்ற நம்புங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. மனுஷனை எதிர்பார்க்காதுங்க, இவங்க செய்வாங்களா அவங்க செய்வாங்களா. நோ, ரெண்டு கரத்தை மனத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே என் காரியத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபிங்க. பார்ப்போம், எல்லாரும் ரெண்டு கரத்தை மனத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் என் காரியத்தை பார்த்து கொள்வீராக, நீர் என் காரியத்தை பார்த்து கொள்வீராக. வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நீ பார்த்து கொள்வீராக. அறியப்படாத ஆட்டுக்குட்டி முதலாவது நாம் தியானித்தோம், அறியப்படாத துறவு. இரண்டாவது அறியப்படாத ஆட்டுக்குட்டி. அறியப்படாத ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டின்னு எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் பார்வோனின் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தார்கள். 430 வருஷம் முடிந்த அன்றே தினமே தேவராய் கத்தர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். அப்போ பார்வோன் வந்து புறப்பட விடாமல் அதற்கு முன்பதாக பல காரியங்கள் அவன் செய்தான். இவங்க நாங்கள் போய் ஆராதிக்க போகிறோம், எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி மோசேயும் ஆரோனும் போய் கேட்ட போதெல்லாம் உடலை அப்போ ஆண்டு வாதிகளை அனுப்பித்தார். ஒவ்வொரு வாதியிலும் போகிறதுக்காக நான் அனுப்புகிறேன் சொல்லுவோம், அனுப்ப மாட்டாப்ல. கடைசியில் பார்த்தீங்கன்னா தலைப்பிள்ளை சங்காரம். அப்போ ஆண்டு சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார், நீ குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி நீங்கள் தெரிந்தெடுத்து அதை வெட்டி அதோடைய ரத்தத்தை உங்கள் நிலக்காலில் நீங்கள் பூசுங்க. எங்கெல்லாம் அந்த நிலக்கால ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ சங்காரதூதன் பார்த்து அதை கடந்து போய் விடுவான். ரத்தம் பூசப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. ரத்தம் பூசப்படாதவருடைய வீட்டில் அழுகையும் கூக்குரலும் பயங்கரமான புலம்பலும் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில் ரத்தம் பூசப்பட வேண்டும், பாதுகாப்பு இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, ஆட்டுக்குட்டியான ரத்தம் தெளிக்கப்படுவதாக வேதாகமத்தில் பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியான ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள்லாம் பாதுகாக்கப்பட்டது.
இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வருகிறதா? அநேகர் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்கங்க, மாந்திரிகம் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அநேகர் எனக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் ஜெயிக்கிற வல்லமை தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் உங்களுடைய அங்கிகளை தோய்த்து வெளுப்பீர்களோ அவர்களெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய நிற்கக்கூடிய கிருபைகளை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். பரலோகத்தில் ஒரு புத்தகம் இருக்கு, ஜீவ புத்தகம், அதுக்கு இன்னொரு புத்தகம் பேர் இருக்குது, ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகம் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, ஐயோ என் குடும்பத்தில் ஒன்று போனால் ஒன்று வருது, ஒன்று போனால் இன்னொரு பிரச்சனை, யாரோ எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, யாரோ எனக்கு பில்லி சுனியை வச்சுட்டாங்க. ஏம்மா நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அவங்க சாத்தான் பெருசா ஆண்டவர் பெரியவரா? பாருங்க, ஆண்டவர் தாங்க பெரியவர், அவரை பாருங்க. இது இந்த சின்னதை நினச்சிக்கிட்டு நீங்கள் போட்டு அது ஆண்டவர் சாத்தான காலின் கீழே நசுக்கி போடுகிறவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் வெற்றி கொடி ஏந்துகிறவர், அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்துட்டேன், நான் இருக்கிற வீட்டில் கூட என்னால் இருக்க முடியல, குடும்பத்தில் கூட வேதனைங்க, நான் இருக்கிற வீட்டில் கூட ஏதோ போராட்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலையே படாதுங்க. தீர்க்கதரிசி மிக அழகாய் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில பழம் உண்டாகாமற் போனாலும், வயல்களில தானியம் விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் இல்லாமற் போனாலும், ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்க, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இல்லாட்டாலும் பரவாயில்ல. யோபு அப்படிதான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எல்லாம் இழந்திருக்கிறான், பத்து பிள்ளைகளை ஒரே நாளில் இழந்தான், எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாது. ஆனாலும் அது மத்தியில் அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களை காணும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில் கூட பிரச்சனை மேல் பிரச்சனை, என்னால் முடியலையே நினைக்கிறீங்களா? இல்லை இல்லைம்மா, ஆண்டவர் உங்களுக்கு சில நேரத்தில் ஃபெய்த் டெஸ்ட் வைக்கும்போது, ஒரு விசுவாச பரீட்சை வைக்கும்போது, நீங்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து முன்னேறுவீர்கள் என்றால் உங்களுக்காக அந்த பக்கத்திலிருந்து அடியெடுத்து வைத்து உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன், உங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்கிற ஒரு தேவன் இந்த நேரத்தில் வந்து நிற்கிறார். ஓ, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே வந்து நிற்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். நீங்கள் கவலைப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். அவர் உங்களை விட்டு விடுவாரோ? அவர் உங்களை கைவிடுவாரோ? ஒருபோது கைவிடவே மாட்டார். அவர் கடைசி வரைக்கும் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தங்களை நடத்துவார். மனுஷன் விட்டுட்டு போயிருவாங்க, ஆண்டவர் விடவே மாட்டார், உங்களை நடத்துவார், உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சூரியனினி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரனினி மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கவலையப்படாதுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா! உங்களை பார்த்துக் கொள்கிற ஒருவர் இருக்கிறார், யாருமே இல்லையே. பிள்ளைகளினே பார்க்கலையே, பிள்ளைகள் பார்ப்பதற்கு இல்லையே. கவலைப்படாதுங்கம்மா, கவலைப்படாதுங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒன்றுமே இல்லையே, நான் என்ன செய்வேன்? தீங்கி போய் நிற்கிறீங்களா? இரவெல்லாம் கதறேன், என்னை புரிஞ்சு கொள்றதுக்கு யாருமே இல்லை. கவலையே படாதுங்க, நிச்சயமாக அன்று பார்த்து கொள்வார். எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என்ன வந்தாலும் நம்புவேன் இந்த பாடலை பாடலாமா? என்ன வந்தாலும் நம்புவேன், என்னை சமீப்பறேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவேன், அகல ஆல உயரமாய்
இவ்வளவு அன்பு கூர்ந்தாம். இன்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னைக்கே விட மாட்டார். இன்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னைக்கே விட மாட்டார். சொல்லுமா, இன்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னைக்கே விட மாட்டார். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி இருக்கிறேங்க அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் ஆண்டவரே, அறியப்படாத ஆட்டுக்குட்டி என்கிற தலைப்பின் கீழா இன்னைக்கு தியானித்தோம் ஆண்டவரே. நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அறியப்படாத துறவி குறித்து கடந்த நாட்களை தியானித்தோம். இன்னைக்கு அறியப்படாத ஆட்டுக்குட்டியை குறித்து தியானித்தோம் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாச பரீட்சையில அவன் ஜெயத்தை பெற்றான். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் முன்னேறி செல்லும் போது நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, எனக்கு யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்க அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் என்ன செய்வேன், யார் இடத்துல போவேன், புலம்பிக் கொண்டிருக்கிற எங்க பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நீர் பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவாயே, எல்லாவற்றையும் நீ பார்த்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலும் ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவதாக நீ ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்து ஜெபங்க எல்லாருமே பிதாவே, ஆமேன். என்ன நேயர்களே, இவ்வளவு நேர தேவ செய்தி அவளோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.